தமிழ் மல்டி குக் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை இந்த நெய் சூடானோன்னு சேர்த்துட்டு நம்ம பொன்னீரம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சேமியா வந்து ஒரு பக்கம் நல்லா வறுபட்டிருக்கும், ஒரு பக்கம் கருகிரும். இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆன பிறகு நம்ம சேமியாவை தனியாக ஒரு பிளேட்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ சேர்த்துக்கிறலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஓரளவு சூடான பிறகு 2 துண்டு பட்டை, 2 பிரியாணியில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா சிவந்து வந்த பிறகு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கணும். அது வரையும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணையும் நல்லா வதக்கிக்கிறலாம். கூடவே 2 கையளவு பச்சை பட்டாணி, 1 சின்ன கேரட் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். கேரட் பச்சை பட்டாணி சேர்த்த பிறகு நீங்கள் வந்து அதையும் நல்லா வெங்காயம் கூடவே வதக்கி விட்டுக்கிறலாம். நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். சேர்த்த பிறகு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் தக்காளிலாம் சேர்க்கலை, அதனால் அந்த பச்சை பட்டாணி கூடவே தயிர் சேர்த்த பிறகு அந்த மசாலா பொருட்களையெல்லாம் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு 2 கை அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். பாதி அளவு தேங்காயில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வர மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிறலாம். சேமியா சேர்த்த பிறகு நீங்கள் தேவையான அளவு உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் மூடி போட்டு சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கிறீங்க. சேமியா 1/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியால் கிளறி விட்டுக்கிறலாம். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக 1 பிளேட்டில் எடுத்து நீங்கள் பரிமாறிக்கிறலாம். சுவையான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் நைட்டு டின்னருக்காக நான் அந்த சேமியா பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சேமியா பிரியாணி கூட சாப்பிட்றதுக்காக நான் பிளெயின் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தயிர் வெங்காயம் கூட சாப்பிடலாம். இல்லைன்னா அப்படியே வெறுமனை நீங்கள் இந்த சேமியா பிரியாணியை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.